டாக்டர் ஜான் ஸ்கேடர் அமெரிக்காவின் நியூஜெர்சி மாகாணத்தில் உள்ள ஃப்ரீஹோல்ட் என்ற ஊரில் 1793 வருடம் செப்டம்பர் 3 பிறந்தார். நியூயார்க் காலேஜ் ஆஃப் ஃபிசிஷியன்ஸ் அண்ட் சர்ஜியன்ஸ் கல்லூரியில் 1813 வருடம் தமது மருத்துவ படிப்பை முடித்து தனது மருத்துவ வாழ்க்கை பயணத்தை தொடங்கினார். 1813 வருடம் ஹாரியட் என்ற பெண்ணை திருமணம் செய்தார். அந்த நாட்களில் அதிகளவு மருத்துவர்கள் இல்லாத காரணத்தால் மருத்துவர்களுக்கு நல்ல வரவேற்பு இருந்தது. அது மட்டுமில்லாமல் ஜான் ஸ்கேடரின் திறமையும் கனிவோடு நோயாளிகளை கவனிக்கும் திறமையும் அநேகரை கவர்ந்ததால் வருடத்திற்கு $2,000 சம்பாதிக்கும் அளவுக்கு மிகப்பெரிய மருத்துவர் ஆனார். 60 கோடி மக்களின் மனமாற்றத்திற்கு சபைகள் என்ன செய்ய வேண்டும் என்ற வாசகத்தை ஒரு துண்டு தாளில் கண்டார். அதன் மூலம் இந்தியா மற்றும் சிலோனின் மக்களுக்கு தேவைப்பட்ட மருத்துவ பணியை குறித்து அறிந்தார். தன்னை ஒரு மருத்துவ மிஷினரியாக அர்ப்பணித்தார். இதற்கு ஜான் ஸ்கேடரின் தகப்பனார் கடுமையான எதிர்ப்பை தெரிவித்தார். உலக பெருவாழ்வை நீத்துவிட்டு வறுமையை உபந்தேற்றுக்கொண்டு கடல் கடந்து கண்காணா நாட்டுக்கு சென்று பசியால் வாடி வதங்கி கொடிய வெயிலின் கோரப்பிடியில் நலிந்தும் மெலிந்தும் மிஷினரியாக பணியாற்றுவதா? கூடவே கூடாது என ஜான் ஸ்கேடரின் கையை பிடித்து கெஞ்சி மஞ்சாடினார் தகப்பன். ஆனால் ஜான் ஸ்கேடரோ அவர் கைகளை உதறிவிட்டு ஆண்டவர் இயேசுவின் கரங்களை பற்றி கொண்டார். June 8, 1819 வருடம் 26 வயது ஜான் ஸ்கேடர் தனது மனைவி ஹாரியட், 2 வயது மகள் மரியாளுடன் கப்பல் ஏறினார். 6 மாத கால நெடும் கடல் பயணத்திற்கு பின் கல்கத்தா வந்து சேர்ந்தனர். பயணத்தின் போது கப்பலில் பணி செய்தவர்களுக்கு நற்செய்தி அறிவித்தார் ஜான் ஸ்கேடர். 2 வயது மகள் மரியா கேத்தரின் வயிற்றுப்போக்கினால் மறித்த சூழ்நிலையில் ஜான் ஸ்கேடர் கடினமான சோதனைதான் என்றாலும் முறுமுறுப்பதில்லை என்று எழுதினார். அதே வருடம் December சிலோன் வந்து சேர்ந்தனர். யாழ்ப்பாணம் பகுதியில் மருத்துவ பணி செய்ய மிஷன் மூலம் நியமிக்கப்பட்டனர். யாழ்ப்பாணத்தில் அதிக அளவு இந்து மக்கள் காணப்பட்டனர். உற்சாகமாக மக்களுக்கு மருத்துவ பணியை துவங்கி அவர்களுக்கு மீண்டும் ஒரு சோதனையாய் அவர்களுடைய 2வது ஆண் குழந்தை பிறந்து 1 வாரத்திற்குள்ளாகவே மறித்து போனது. ஆனாலும் ஸ்கேடர் தம்பதியினர் தங்களுடைய மிஷினரி அழைப்பில் உறுதியாய் நின்றனர். அதன் பின் இத்தம்பதியினருக்கு 8 ஆண் குழந்தைகளும் 2 பெண் குழந்தைகளும் பிறந்தனர். இவர்களில் ஒருவரான சாமுவேல் ஸ்கேடர் இறையியல் கல்லூரியில் படிக்கும் பொழுது நீரில் மூழ்கி இறந்து விட்டார். மற்றவர்கள் தங்களது படிப்பை அமெரிக்காவில் முடித்து பின் தென்னிந்தியாவில் மருத்துவ மிஷினரிகளாக பணியாற்றினர். அமெரிக்காவிலிருந்து வெளி தேசத்திற்கு வந்த முதல் மருத்துவ மிஷினரி ஜான் ஸ்கேடர் தான். அவரது கொள்கை மருந்துகள் மூலம் உடலை காப்பாற்றி பின்னர் ஆத்மாவை காக்க வல்ல இரட்சகரை அறிவிப்பது. 19ஆம் நூற்றாண்டின் துவக்கத்தில் காலரா, மலேரியா, பிளேக், மஞ்சள் காமாலை போன்ற உயிர்கொல்லி நோய்கள் அதிகமாக பரவின போது அந்த நோய்களிலிருந்து அநேகரை காப்பாற்றி இரட்சகரை அறிவித்தனர். மருத்துவமனை, பள்ளி மட்டுமின்றி திருச்சபைகளையும் நிறுவினர். தொடர்ந்து 19 வருடங்கள் யாழ்ப்பாணத்தில் மருத்துவ மிஷினரியாக பணியாற்றினர். ஜான் ஸ்கேடர் தமிழ் மொழியை நன்கு கற்று தமிழில் நற்செய்தியை அறிவித்தார். மருத்துவமனைக்கு வரும் நோயாளிகளையும் கவனித்து வந்தார். அந்நாட்களில் அச்சு இயந்திரம் அதிகளவு இல்லாத காரணத்தால் பனை ஓலையில் இயேசுவின் அன்பை எழுதி அநேக பகுதிகளுக்கு சென்று கொடுத்து வருவார். ஊழியத்தின் மத்தியில் 23 பள்ளிகளை யாழ்ப்பாணம் பகுதியில் நிறுவினது மட்டுமல்லாமல் 16 ஆண், 3 பெண் குழந்தைகளையும் தத்தெடுத்து வளர்த்து வந்தார். 1836 வருடம் மெட்ராஸுக்கு மாற்றப்பட்ட அவர் தனது நண்பர் வின்ஸ்லோவுடன் இணைந்து பிரிண்டிங் பிரஸ் ஒன்றை நிறுவி சுவிசேஷ துண்டு பிரதிகளை தமிழில் அச்சிடும் ஊழியத்தை தொடங்கினர். தான் ஒரு சிறிய துண்டு பிரதி மூலம் ரட்சிப்பின் அனுபவத்தை பெற்றது போல அனைவருக்கும் சுவிசேஷம் அறிவிக்கப்பட வேண்டுமென விரும்பினார். துண்டு பிரதிகள் மூலம் சுவிசேஷம் அறிவிக்கும் முறையை ஆசியா கண்டத்திற்குள் அறிமுகப்படுத்தியவரும் இவர்தான். 1846 வருடம் மீண்டும் மதுரையில் தங்கி 2 வருட மருத்துவ பணியோடு சுவிசேஷ பணியையும் செய்தார். சபைகளில் நிலவி வந்த ஜாதி பார்க்கும் முறைக்கு எதிராக போரிட்டு கிறிஸ்துவின் சபையில் அனைவரும் சமம் என்ற கொள்கையை நிலைநாட்டினார். உடல்நிலை பாதிக்கப்பட்டு 54 வயதில் தன் மனைவி இறந்த பிறகும் ஒரு நாளைக்கு 3 பிரசங்கங்கள் வரை செய்து வந்தார்.
1855 வருடம் ஜனவரி மாதம் 13 தேதி 62 வயதில் இறைவனிடம் சேர்ந்தார். அவரது உடல் மெட்ராஸுக்கு கொண்டு வரப்பட்டு ராணிப்பேட்டையில் அவர்களது தோட்டத்தில் கோதுமை மணியாய் விதைக்கப்பட்டது. அன்பான பெற்றோரையும் செல்வ செழிப்பான வாழ்க்கையையும் விட்டுவிட்டு இந்தியாவிற்கு வந்து கோதுமை மணியாய் விதைக்கப்பட்ட டாக்டர் ஜான் ஸ்கேடர் மற்றும் அவரது குடும்பத்தினர் தமிழ் மக்களுக்கு ஆற்றிய அருட்பணியால் திண்டிவனம், வேலூர், ராணிப்பேட்டை, குடியாத்தம் ஆகிய இடங்களில் அநேக மக்கள் கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டனர். உயிர் கொல்லி நோயினால் மரணத்தை நோக்கி ஓடிக்கொண்டிருந்த தமிழ் மக்களுக்கு ஸ்கேடர் குடும்பத்தினர் செய்த மருத்துவ பணிகள் இன்றளவும் தமிழ்நாட்டின் வேலூரில் தொடர்ந்து வருகிறது. டாக்டர் ஜான் ஸ்கேடரின் 7வது மகனாகிய 2வது ஜான் ஸ்கேடருக்கு பிறந்தவர் தான் வேலூரில் உள்ள கிறிஸ்டியன் மெடிக்கல் காலேஜை நிறுவிய டாக்டர் ஐரா ஸ்கேடர். அருமையான வாலிப சகோதர சகோதரிகளே, இன்றைக்கு நம் சொந்த ஜனங்களுக்கு நம்முடைய பங்கு என்ன? சிந்திப்போம், செயல்படுவோம்.